அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் எம்வி யூடியூப் சேனல்ஸ். நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் நல்ல வரவேற்பு இருந்தது. மேற்கொண்டு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நிறையா சர்வீசஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற சர்வீஸோடைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் வந்து கெசட்டில் எப்படி மாற்றுறது, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமை நம்ம வந்து இன்றைக்கி மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது இல்லை, நம்மளோட நேமை மாற்றிக்கலாம். அதாவது என்னென்ன ரீசனுக்காக நம்ம நேமை மாற்றலாம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நியூமரலஜி. அந்த நியூமரலஜி பிரகாரம் நம்ம நேமை வந்து மாற்றலாம். இன்னொன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுக்காகவும் நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமை மாற்றி நம்ம கெசட் மூலமாக சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். இன்னொரு ஆப்ஷன், குழந்தைங்களோட நேமில் அப்பாவோட நேம் இன்சியல் ப்ராப்ளம் இல்லை அம்மாவோட இன்சியல் சேர்த்தணும் அப்படின்னு வர்றப்ப நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதை பற்றின ஒரு நல்ல விளக்கம் உங்களுடைய யூடியூப் சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தரப்போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு சில தகவல்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இன்னும் நிறைய சர்வீசஸ் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் அதில் நிறைய அப்டேஷன் வரப்போகுது. நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த கெஜெட் வீடியோவை ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்தா மட்டுமே இந்த கெஜெட்டோடைய ஆப்ஷன்ஸ் நமக்கு புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல் மை சர்வீஸ். முக்கியமான ஒரு விஷயம், சேஃப் இஸ் மஸ்ட். நீங்கள் வந்து தயவுசெய்து முகக்கவசம் அணிஞ்சுக்குங்க. உங்களுடைய முகக்கவசம் நம்மளுடைய உயிர் கவசம். ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சேஃபாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம எம்பி சர்வீஸில் நம்ம யூடியூப் சேனலில் கெசட்டோடைய ப்ராசஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். நேம் சேஞ்ச், நேம் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷன். நேம் சேஞ்ச் பண்ணுறப்ப அதில் என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு நேமை இன்னொரு நேமாக சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ரமேஷன் இருக்கு, எனக்கு அந்த நேம் பிடிக்கல, நான் வந்து வேறு ஏதாவது நேம் கோபி ஆனந்த்னு மாற்றுறேன்னா மாற்றலாம். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் கேண்டிடேட், அவங்களுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணலாம். கல்யாணம் ஆனவங்க, சம் ப்ராப்ளத்தினால டிவோர்ஸ் பண்ணவங்க, இல்லை ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க, அவங்களும் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களோட நேமை நீங்கள் அப்ரூவ் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. 18 வயசுக்குள்ளே இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் கார்டியனை வச்சு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நேம் சேஞ்சில் வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆஃப்லைனில் தான் எடுக்கணும், ஏன்னா இது ஆன்லைன் ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு வரல. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னாலே நேம் சேஞ்சுக்கான நிறைய தகவல்கள் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் போய் நீங்கள் கொடுத்து, இல்லை அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டோம், நீங்கள் அங்கேயே நேம் சேஞ்சுக்கு போகலாம். எதுக்காக நேம் சேஞ்ச் பண்ணணுங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த நேம் சேஞ்சோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.stationaryprinting.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ராசஸ் முழுவதும் அடங்கியிருக்கு. இது தமிழ்நாட்டுடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணாலும் சரி, இல்லை ரிலிஜியன் மாற்றினாலும் சரி, இல்லை டிவோர்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணினாலும் நேம் சேஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் இந்த வெப்சைட்குள்ளே போகணும். இதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. நேம் சேஞ்ச் வந்து தமிழில் பண்ணணுமா இங்கிலீஷில் பண்ணணுமான்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து வாண்டட் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீங்கள் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆத்தரைஸ்டு சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர் இல்லை தெரிந்தவர்களை வச்சு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக கிளியராக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட நேம் சேஞ்சோட ப்ராசஸ்ஸு தெளிவாக நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கும். பர்ஃபார்மா 1, இந்த ஃபார்மை நல்லா பாருங்கள். இந்த ஃபார்ம் தான் வந்து நம்மளோட நேம் சேஞ்சோடைய முக்கியமான ஒரு பங்கு. இதில் வந்து மைனராக இருந்தால், 18 வயசுக்கு குறைவாக இருந்தால், இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ, ஆப்போசிட்டில் அவங்களுடைய கார்டியன் ஃபோட்டோ, சம் மதர் ஆர் ஃபாதர். இல்லை எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, நான் வந்து மேஜர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அவங்களுடைய ஃபோட்டோ,
சேம் அதே இந்த இடத்துலையும் அவங்க ஃபோட்டோ தான், ரெண்டு பக்கமும் ஒரே ஃபோட்டோ. ஃப்ரம் யாரோட பேர் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே பழைய நேமை பிளாக் லெட்டர்ஸ் ஆகும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி ஓல்டு நேம், சப்போஸ் இவங்க மைனராக இருந்தால் இந்த மேலே எழுதின பழைய நேமையே இங்கே எழுதணும், ஐ மீன் அப்டேட் பண்ணணும். கீழே வந்து டாட்டர் ஆஃப், சன் ஆஃப், அவரோட அப்பா பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க மேல் ஆர் ஃபீமேல், ஏஜ், எந்த ஊரில் பிறந்தாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட், ஒரு கிராமமாக இருக்கலாம் பட் அதோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம், அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒரு லைன் கூட தவறு இல்லாமல் எழுதி பின்கோடு ரொம்ப முக்கியமாக அப்டேட் பண்ணணும். இப்போ நியூ நேம், என்ன இனிஷியல், என்ன பேர், தெளிவாக இருக்கணும். ஏஜென்ட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக போஸ்ட்டில் வரணுமா இல்லை நீங்கள் போய் வாங்கிக்கிட்டீங்களா, ஸ்டேஷன் எந்த லொக்கேஷன்லேருந்து, டேட்டு, சிக்னேச்சர், ஓல்டு நேமில் போடணும். நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்க கார்டியன் அவங்க போட்டு இங்கே அங்கே மென்ஷன் பண்ணணும் யார் அப்படின்னு. செல் நம்பர், டிடி, இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த பர்சனுக்கு நம்ம கெசட்டில் மாத்திருக்கு டிடி வந்து ரொம்ப முக்கியம். த பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டிடி வந்து எடுத்து அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த டிடியோட நம்பரும் டேட்டும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ரீசன் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் நேம், எதற்காக நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறோம், நியூமராலஜி, மேரேஜ், செகண்ட் மேரேஜ், நேம் சேஞ்ச், சம் ஏதோ ஒன்று. இங்கே சேம் அதே மாதிரி இங்கே சைன் பண்ணணும், இங்கே அவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணணும். 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க சைன், 18 வயசு கீழே இருந்தால் அந்த கார்டியனோட சைன். இதை ஃபில் பண்ணி இந்த காப்பியோட அந்த டிடி அட்டாச் பண்ணி இந்த செகண்ட் பார்ட்டு வந்து பேக் சைடு பிரிண்ட் அவுட் எடுத்து இவங்களுடைய உதவி இயக்குனர், எழுதுபொருள் அச்சு இயக்குனர் சென்னைங்கிற அட்ரஸ்க்கு நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும் உடனே, அது அவங்களுக்கு 7 நாளில் அவங்க கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் 60 to 70 days ஆகுது. இப்போ கொரோனா டைம்ங்கிறனால 90 days வரைக்கும் போகுது. பட் கம்பல்சரி இது ப்ராப்பராக இருந்தால் நமக்கு கெசட் காப்பி கம்பல்சரி கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெனஸ்டேவும் அது பப்ளிஷ் ஆகும். ஆஃப்டர் 60 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் நமக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னா பார்ட் 4th செக்ஷனில் ப்ரைவேட் அட்வர்டைஸ்மெண்ட் சேஞ்ச் ஆஃப் நேம்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யாரோட நேம் கேட்டிருக்கீங்களோ அந்த பிரிண்ட் அவுட் அந்த நேம் இதில் வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க, 28 பேஜ் 30 பேஜ் வரும். இந்த மாதிரி புக்லெட் வரையில் நீங்கள் கொடுத்தவங்க பேர் இதில் இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் கன்ஃபார்மாக இது வந்து நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த நேம் இதில் வரல அப்படின்னா திருப்பி 1 வீக் கழித்து நீங்கள் செக் பண்ணணும். ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் மட்டும்தான் டைம் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கால் பண்ணி கெசட்டில் இருக்கிற ஆஃபீஸ் அட்ரஸ் கால் பண்ணி என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி வந்து கெசட் நேம் சேஞ்ச் பண்ணையில் அதில் வந்துட்டு தெளிவான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதற்காக பெயர் மாற்றப்படுகிறது, எதற்காக வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணுறோம், இது எதனால் இந்த பேர் மாற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட காமன் சர்வீஸ் சென்டர் இல்லை ஒரு அட்வொகேட்டுக்கிட்டே கொடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இது வரைக்கும் நேம் சேஞ்சே பண்ணல, நேம் சேஞ்ச் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க உடனடியாக பொது சேவை மையத்தை அணுகி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் பாதியில் நின்றோம். பாதியில் நிற்கிறது மட்டும் இல்லை, நேம் சேஞ்ச் ஆன விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. 60 டேஸ்க்குள்ளே நமக்கு அது ரீச் ஆகணும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த வீடியோலேயோ இல்லை இந்த கெசட் சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து என்னோடய எம்பி சர்வீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கெசட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து ஃபில் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கெசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஸோ நீங்கள் இதை பற்றி கெசட்டை பற்றி இனி வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெசட்டுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாம். சரியான அணுகுமுறையோடு நீங்கள் இதில் செயல்பட்டால் உங்களுடைய கெசட் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகி வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய சேனலில் வந்து நீங்கள்
முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஆன்லைன் சர்வீஸ் நிறையா உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். தேங்க்யூ.